தந்தை பெரியார் அவர்களுடைய 144வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே இன்றைய தினம் சமூக நீதி பொதுக்கூட்டம் இன்றைக்கு மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தமிழர் தளபதி அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாற்று இயக்கத்தினுடைய தோழர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பேரறிவாளர் அவர்களே, இங்கே மேடைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த தோழர்களுக்கும் திரளாக கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த 144 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏறக்குறைய 94 வயது வரை அவர் இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த மக்களுக்காக உழைத்து போராடி பல்வேறு தியாகங்களை பொறுத்து அவர் இன்றைக்கு மறைந்து 49 ஆண்டுகள் ஆகிறது. நாம் எல்லோரையும் நினைவு படுத்தி இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை, ஆனால் தந்தை பெரியாரை மட்டும் ஏன் இன்றும் நாம் அவர் மறைந்து 49 ஆண்டுகள் கழித்தும் கூட நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் அவருடைய தியாகம் தொண்டு போராட்டம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தமிழ் மண்ணிலே அவர் நடத்தாத போராட்டங்கள் இல்லை, அவர் செய்யாத தியாகங்கள் இல்லை. ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே அவர் கழித்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை. எதற்காக என்றால் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மக்களுக்கான போராட்டங்களிலே தன்னை வாழ்நாள் முழுவதும் தன்னை இணைத்துக் கொண்டு போராடியவர். வர்ணாசிரமத்தின் பெயரால், சாதியின் பெயரால் தீண்டத்தகாதவன், தாழ்த்தப்பட்டவன், தெருவிலே நடக்கக்கூடாதவன், தோளிலே துண்டு போடக்கூடாதவன் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர். சமூகத்துக்கெல்லாம் அவர் தன்னுடைய போராட்டத்தாலும் தன்னுடைய அறிவாற்றலாலும் பல்வேறு உரிமைகளை போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறார். பொது இடங்களிலே நடக்கக்கூடாது என்று சொன்ன ஆடு மாடுகள் எல்லாம் நடந்து போகிற இடத்திலே தெருவிலே தாழ்த்தப்பட்டவன் போகக்கூடாது, பிற்படுத்தப்பட்டவன் போகக்கூடாது என்று இருந்த கேரள மாநிலம் வைக்கத்திலே அவர் நேரடியாக சென்று போராடி அந்த தெருவிலே நடக்கக்கூடிய அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால்தான் அவரை வைக்கம் வீரர் என்று இன்றும் நாம் பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, பெண்களுக்காக உரிமைகளை பெண்களை நாலாந்தர சாதியாக நடத்தி கொண்டிருந்ததை கண்டித்து பெண்களுடைய உரிமைகளுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியவர். பெண்களுக்கு சொத்து கிடையாது, பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சமமாக நடத்தக்கூடாது என்கிற ஒரு மோசமான மூடத்தனத்திலிருந்து பெண் சமூகத்தை விடுதலை செய்வதற்காக அவர் ஏராளமான போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். அதனால்தான் பெண்கள் நடத்திய ஒரு மாநாட்டிலே பெரியார் என்ற அந்த பட்டத்தை பெண்கள் தான் அவருக்கு முதன் முதலே வழங்கினார்கள். அதன் பிறகுதான் பெரியார் தந்தை பெரியார் என்று இன்றைக்கு நாம் தொடர்ந்து அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி எண்ணற்ற ஒரு போராட்டங்களை தன் வாழ்நாள் முழுவதுமே இந்த மனித சமூகத்திற்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் நடத்தியிருக்கிறார். இப்படி பெரியாருடைய ஒரு போராட்டங்களை தியாகத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழகம் வேறு, இன்றைக்கு நாம் இருக்கிற தமிழகம் வேறு. 70 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு அரசு பதவிகளிலே பார்த்தால் அனைத்துமே பார்ப்பனர்களாக இருந்தார்கள். வக்கீல்கள் எடுத்துக்கொண்டால் சரி, டாக்டர்கள் எடுத்துக்கொண்டால் சரி, உயர்ந்த பதவிகள் அனைத்திலுமே ஒரு 3% உள்ள பார்ப்பனர்கள் தான் அனைத்து துறைகளிலுமே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவென்றால், தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் படிக்கக்கூடாது, அவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட அந்த விதியை பயன்படுத்தி யாரை அனைவரையும் படிக்க விடாமல் நம் சமூகத்தை செய்ததால்
நாம் படிக்க முடியாமல் எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கும் வர முடியாமல் நாம் இருந்தோம். தந்தை பெரியாருடைய போராட்டங்கள் வாயிலாகத்தான், தந்தை பெரியார் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீட்டின் வாயிலாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த நிலைமை அடைந்திருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து சாதியிலும் வக்கீல்கள் டாக்டர்கள் என்று அனைவரும் வந்திருக்கிறோம் என்றால் தந்தை பெரியாருடைய போராட்டம் தான் காரணம். எனவே பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.